அடுத்தது கொழுப்பு கெட்டு போனால் என்ன நோய் வரும்னு பார்க்கலாமா? எல்லாம் கொஞ்சம் நல்லா கேவினிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். கொழுப்பு கெட்டு போனால் எப்படி வியாதி வருதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ ஒரு கேள்வி, உடம்புல சாரி சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு எதில் இருக்குது? எண்ணெய் பலகாரம் தேங்காயில் கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? இங்கே பாருங்க, அதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் கொழுப்பு இருக்குங்க. ஒன்று சொல்லிட்டா, அரிசியில் கொழுப்பு இருக்குது, இதுவரை யாருமே சொல்லாதது ஆச்சரியமாக இருக்கும். என்னது, அரிசியில் கொழுப்பு இருக்கான்னு நிரூபிக்கிறேன். அரிசி இருக்கு இல்லையா? சரி, இப்போ அரிசியை பற்றி பேசிடுவோம். அரிசி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அரிசி அந்த காலத்தில் அந்த நெல் இருக்கு இல்லையா, நெல்லே பாரம்பரிய நெல். இப்போ பயன்படுத்துகிறமல்ல அந்த நெல்லே, நெல்லே இல்லை. அந்த காலத்தில் பயன்படுத்துறது வாழான், மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் வேறுங்க, அது ஒரு நிறைய ஐட்டம் இருக்குங்க. இப்போ பயன்படுத்துறது இந்த பொன்னி டீலக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே ஹைப்ரிடுங்க, அங்கேயே முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, அந்த காலத்தில் நாற்றங்கால் சிஸ்டம், இந்த காலத்தில் ட்ரே சிஸ்டம். அந்த ட்ரே யார் தெரியுமா கொடுக்குறா? ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன். நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறக்கு எவனோ ஒருத்தர் ட்ரே கொடுக்குறான். ட்ரேன்னு என்ன, ஏற்கனவே கொஞ்சம் விலைய வச்சது, அவன் உரம் போட்டு கொடுத்துட்றான் கையில், ஈஸியாக இருக்குங்க எல்லாத்துக்கும், விவசாயிகளுக்கு. அந்த காலத்தில் கேட்டு பாருங்கள், தாத்தா பாட்டியை நாற்றங்கால் சிஸ்டம் தான் சிறந்தது. முதல்ல விதை போச்சு, அப்புறம் நாற்றங்கால் போச்சு, அப்புறம் இயற்கையான உரங்கள் போட்டால் இயற்கை விவசாயம், செயற்கையான உரங்கள் போட்டால் செயற்கை விவசாயம், அங்கே போச்சா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அரிசி இருக்கு இல்லையா, அந்த நெல் எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய தண்ணி தொட்டிக்குள்ளே போடுவாங்க. எதெல்லாம் மிதக்குதோ அதுக்கு பேர் பதர்னு பேர், இதெல்லாம் முங்குதோ அரிசின்னு பேர், நெல்லுன்னு பேர். சொல்கிறாங்களா இல்லையா, அட பதரே அடி பதரேன்னு சொல்கிறாங்க இல்லையா. பதர்னா என்ன, ஒன்றும் தெரியாதவன் சொல்லுவாங்க, அப்படி இல்லை. பதர்னா என்னென்னா, பாதி விளைஞ்ச அரிசிங்க, அரிசிக்குள்ளே பாதி விளைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அறுத்துட்டீங்க, அது பதர். மிதக்குது இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுருவாங்க, இது வந்து பதர், இது தனி, இது என்ன ஆகுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். முங்குது இல்லையா, இதெல்லாம் நெல், இந்த முங்கினதை எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சா அங்கே மேல் இருக்க உமியெல்லாம் நீக்கிறாங்க இல்லையா, இதற்கு பெயர் பச்சரிசி. முங்கின நெல்லை அரைத்தால் பச்சரிசி, முங்கின நெல்லை வேக வச்சு அரைச்சா புழுங்கரிசி. பல பேருக்கு இதுவே தெரியாது, 55 வருஷமாக சாப்பிட்ருந்துருப்போம். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் கை வேக்காடு, ஒரு பெரிய குண்டால அரிசியை போட்டு விறகு வச்சு பற்ற வச்சு நல்லா வேக வச்சு அதை தண்ணியை வடித்து அதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சா இதற்கு பேர் கை வேக்காடு புழுங்கரிசி. அப்புறம் என்னாச்சு, மாடர்ன் ரைஸ் மில்னு வந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் டெக்னிக்கல் அதிகமாச்சு, இப்போ இருக்கிறது ஹைடெக், சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, வேக வைக்காமல் அரைச்சா பச்சரிசி, வேக வச்சரைச்சா புழுங்கரிசி. புழுங்கரிசிக்கு பச்சரிசிக்கும் ஏன் எல்லாம் மாறினாங்கன்னு தெரியுங்களா? முதல்ல பச்சரிசி மட்டும்தாங்க ஊரில் இருந்துச்சு, புழுங்கரிசியே இல்லை. புழுங்கரிசி என்னாச்சுன்னா, அரிசியை வேக வைக்காமல் அரைச்சா ஒரு 30% குருணையாக மாறிடும். ஏன்னா அது வேக வைக்காமல் இருக்கு இல்லையா, மிஷினில் அடிபடும் போது உடஞ்சிரும். குருணைக்கு ரேட்டு கம்மி, முழுசாக இருந்தால் ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்னாச்சு, குருணைக்கு ரேட்டு கம்மியாயிருச்சு. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணார், அரிசியை வேக வச்சு அரைச்சா குருணையே வரதில்லை, எல்லாமே அரிசியாக மாறுதுன்னு கண்டுபிடிச்சி வேக வச்சு அரைக்கும் பொழுது குருணை குறைகிறது. இதனால தான் புழுங்கரிசி உருவாச்சு, எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், பச்சரிசி நல்லதா புழுங்கரிசி நல்லதான்னு கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் பச்சரிசி தான் நல்லது, புழுங்கரிசி ஏற்கனவே வேக வச்சது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஏற்கனவே புழுங்கரிசி சாப்பிட்டு எல்லாம் பழகி வச்சுருக்கறனால 45-50 வருஷமாக நீங்கள் திடீர்னு பச்சரிசிக்கு மாறினீங்கன்னா உடம்பு தாங்காது. சின்ன வயசுலேருந்தே பச்சரிசி சாப்பிட்ருந்தா இப்போ சாப்பிட்டா ஒத்துக்கும். எனக்கே பச்சரிசி சாப்பிட்டா ஒத்து வராதுங்க, பாடி ஹீட் ஆயிரும், ஏன்னா அதை பேச முடியல நடக்க முடியலன்னா நான் பாடி பழகிருச்சு. இனி வரும் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாற்றங்கால் சிஸ்டத்தில் விதைய வச்சு கை வேக்காடில் பண்ணி பாலிசே பண்ணாமல் பச்சரிசியை கொடுத்து பழகிட்டோம்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே பழகிருச்சுன்னா அது ஆரோக்கியமாக இருக்கும். இதான் கருத்து, புரிஞ்சுக்குங்க. சரி, இதாவது பரவாயில்லைங்க, ஏதோ வேக வச்சிங்க பிடிச்சிங்க போனேன், அதுக்கப்புறம் ஒரு கூத்து பண்ணுறீங்க பார்த்தியா, பாலிஷ் பண்ணுறது அங்கே தாங்க நிற்குது. இந்த அரிசியை பாலிஷ் பண்ணும் பொழுது அதில் ப்ரௌனாக ஒன்று கீழே விழுகுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன, அரிசி புண்ணாக்கு.
நம்மளை திட்டுவாங்க, போடா புண்ணாக்கு அப்படின்னு. புண்ணாக்குன்னு என்ன, நம்ம கணக்கு பிரகாரம் ஒன்றும் இல்லாதவன், அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அதுங்க எல்லாமே இருக்குது. இனிமேல் என்னை யாராவது புண்ணாக்குன்னு திட்டுங்க, சந்தோஷப்படுவேன். அந்த அரிசியில் புண்ணாக்கு வருதில்ல, கீழே விழுகுதில்ல, ப்ரௌன் கலரில் எங்க, அதில் எல்லா சத்து எல்லா மருந்து எல்லாமே இருக்குங்க. அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா எல்லா வியாதியும் குணமாகுங்க. இனிமேல் எல்லோரும் புண்ணாக்கு மருந்துன்னு வியாபாரம் பண்ணுங்க. அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து புண்ணாக்கு. ஆமாங்க, நம்மக்கிட்ட புண்ணாக்குன்னு சொல்லி மூட்டை மூட்டையாக வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தர் கம்மி விலைக்கு வாங்கிட்டு போகிறாங்க. பின்னால் போய் பார்த்துருக்கீங்களா அது என்ன பண்ணுறான்னு? அதை ஒரு மிஷினில் கொடுத்தால் 40% எண்ணெய் கிடைக்கும். இதற்கு பெயர் தான் ரைஸ் பிரான் ஆயில். ஹலோ, அரிசியில் கொழுப்பு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு கடையில் ரைஸ் பிரான் ஆயில் விற்கிறீங்க? என்ன வாங்குறீங்களா இல்லையா? அரிசியில் எடுக்கப்பட்ட எண்ணெய்ன்னு தமிழ் எழுத மாட்டாங்க. ரைஸ் பிரான் ஆயில் ஒன்றுமே புரியாது. அப்போ என்ன அர்த்தம்? அரிசியில் எடுக்கப்பட்ட புண்ணாக்கு எடுக்கப்பட்ட எண்ணெய். ஒரு காமெடி தெரியுமா, அந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட புண்ணாக்கு இருக்குல்ல, அதில் தான் ஐடிசி கம்பெனியும் பிரிட்டானியா கம்பெனியும் பிஸ்கட் தயாரித்து வைக்கிறானுங்க. விற்றுட்டு ஒரு பிஸ்கட்டில் 4 டம்ளர் பால் இருக்குன்னு போய் சொல்கிறான். இந்த ஊரில் பேக்கரி ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த டிவியில் விளம்பரம் வர பிஸ்கட் ஐட்டம் நிறைய இருக்கு இல்லையா, அது பிஸ்கட்டு ரஸ்க எல்லாமே தயாரிக்கிறது அரிசி புண்ணாக்கு இல்லைங்க. நம்மக்கிட்ட பொய்ய சொல்லிட்டு இவருங்க அரிசியிலிருந்து 150 பொருள்கள் செய்து நமக்கே மீண்டும் வேல்யூ ஆடட் என்ற பெயரில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக விற்கப்படுகிறது. இதுக்கு பேசாமல் பாலிஷ் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா அனைத்து வியாதிகளும் குணமாகணும். ஓப்பனாக சொல்கிறேங்க, யாருக்கெல்லாம் வியாதி இருக்குது, மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஹார்லிக்ஸ் வேண்டாம், பூஸ்ட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிடுங்க, எல்லா வியாதியும் குணமாகும். இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இதில் வேற கண்ணாடி பாலிசு, வேற 4 பாலிசு 7 பாலிசு கண்ணாடி பாலிசு. ஒரு அரிசியை குப்பையாக பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ். ஒரு விஷயம் தெரியுமா, பாலிஷ் பண்ண அரிசி கம்மி விலை, பண்ணாத அரிசி அதிக விலை. சில பேர் யோசிங்க, பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா, பாலிஷ் பண்ணுறது ஒரு வேலை தானே, அதையும் அதிகமாக கம்மியாக இருக்குது, பாலிஷ் பண்ணாத அரிசி அதிகமாக இருக்குது. ஏன் சொல்லிட்டா, இப்போ இருக்கிற எல்லா மாடர்ன் ரைஸ் மில்லையும் அரிசி போட்டால் அதுவாக போய் அதுவாக வந்து பேக் பண்ணி வந்துடும். கைக்குத்தல் அரிசி வேணும்னு கேட்டிங்கன்னா பாலிஷ் பண்ணாமல் எடுக்கணும்னா 4 வேலைக்காக வைக்கணும், வச்சு அதை எடுத்து தனியாக பேக் பண்ணணும், இதுக்கு தான் காசு. சரி, விஷயத்துக்கு வரேங்க. இங்கே பாருங்க, கொழுப்பு இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே இருக்குது. எங்க எள்ளு போட்டால் எள்ளு எண்ணெய்ங்க, கடலை போட்டால் கடலை எண்ணெய்ங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லாத்துலையும் எண்ணெய் இருக்கா இல்லையா, சூரியகாந்தி எண்ணெய்ன்னு எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்குங்க. அப்போ எல்லாத்துலேயும் கொழுப்பு இருக்குது, சரிங்களா? ஏங்க ஒரு 5 நிமிஷம் இங்கே பாருங்கள், கொழுப்பு பற்றி புரிய வச்சுருவேன். இனிமேல் யாரும் கொலஸ்ட்ரால்னு பேசவே மாட்டிங்க, அதனால் கொஞ்சம் எந்திரிச்சு கேளுங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு இருக்குது, சரிங்களா? கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல கொழுப்பு, தப்பு தப்பாக ஜீரணமானால் கெட்ட கொழுப்பு. இதாங்க விஷயம், எல்லோரும் நல்லா கேட்குறீங்க. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம்? குட் கொலஸ்ட்ரால். கெட்ட பொருளுக்கு கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர் வைக்கலாம்? பேட் கொலஸ்ட்ரால். இப்படி தமிழில் சொன்னால் புரியுதா இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலீஷில் HDL LDL சொல்லுவாங்க. ஏதாவது புரியுதா? புரியல. HDLனா ஒழுங்காக ஜீர்ணமான நல்ல கொழுப்பு, LDLனா ஒழுங்காக ஜீர்ணமாகாத கெட்ட கொழுப்பு. புரியுதா இல்லைங்களா? அப்போது நல்லா கேவனிங்க, கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு தான் கெட்டது. இதை பாயிண்ட்டு. சர்க்கரை நல்லது, கெட்ட சர்க்கரை தான் கெட்டது. ஆனால் அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டாங்க, சர்க்கரையே கெட்டது கொழுப்பே கெட்டதுன்ட்டாங்க. அதான் அவங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம். கொழுப்பு நல்லதுங்க, இந்த நல்ல கொழுப்பு இருக்கு இல்லையா, உள்ளே போனால் ஆரோக்கியங்க, எனர்ஜிங்க, சத்துங்க, அதிக சத்துங்க. கெட்ட கொழுப்பு உள்ளே போனால் என்னாகும்? நான் சொன்னேன் இல்லையா, ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்பு LDL, கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால். நல்லா கேவனிங்க, கெட்ட கொழுப்பு எங்கெல்லாம் போய் நிற்குதோ கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கிட்ட பார்வை தூர பார்வை குளுக்கோமா கண்ணில் போற வரும். கெட்ட கொழுப்பு மூளைக்குள்ளே போச்சுன்னா பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன், தலைவலி, மைக்ரைன். கெட்ட கொழுப்பு லங்ஸ்குள்ளே போச்சுன்னா ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுசலி, சைனஸ், அலஞ்சி, லிமோனியா. கெட்ட கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் போல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எது கழிக்குது, அசிடிட்டி. கெட்ட கொழுப்பு கருவைக்குள்ளே போச்சுன்னா கருவப்பையில் கட்டி, குழந்தை இன்மை, இரகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல். கெட்ட கொழுப்பு பித்தப்பைக்குள்ளே போச்சுன்னா பித்தப்பையில் கல். ஏங்க, பித்தப்பையில் கல்லுன்னு ஒரு நோய் இருக்குது இல்லையா, கால் பிளேடர் ஸ்டோன்னு, அது யாருக்காவது தெரியுமா? பித்தப்பையில் கல்லெல்லாம் உள்ளே போகாதுங்க. எனக்கு கல்லை பண்ணால் சாப்பிட்றீங்க. ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுத்து பித்தநீர் என்ற பைல் என்ற நீராக மாற்றி பித்தப்பையில் சேகரிக்கும்.
இங்கே பாருங்க, ரத்தத்தில் கொழுப்பு கெட்டு போய் எல்டிஎல் வந்தாதான் பித்தப்பையில் கல்லே வருங்க. பித்தப்பையில் கல்னு சொல்கிறாங்களே, கல் இல்லைங்க, எல்டிஎல்லுடைய கட்டி, கெட்ட கொழுப்பு கட்டிங்க, டெக்னிக்கல் அதாங்க. அதை விடுங்க, முகத்தை லேசாக தடவி பாருங்கள், பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்கும். தோலை தடவி பாருங்கள், என்ன மாதிரி இருக்கா? நீங்கள் என்னையே தடவாட்டியும் ஒரு பிசு பிசுன்னு இருக்கா? அது என்னது? கொழுப்புங்க. எங்கள் தோலை காப்பாற்றுறது கொழுப்புங்க. அப்போ இந்த கொழுப்பு எல்டியில் இருந்தனாகும், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, தோல்வியாதி வருமா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், தோல்வியாதிக்கும் எல்டிஎலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை இல்லை, மருந்து மாத்திரை தானே கொடுத்தாங்க. புரிஞ்சுங்க என்ன சொல்கிறேன்னு. எங்கள் புரிஞ்சுதா? அப்போ நான் ஒரு 100 வியாதி சொன்னேன் இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? கொழுப்பு ஒழுங்காக ஜீரணம் ஆகலை. அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, ரெண்டு செல்லு ஒன்றா இருக்கணும்னா நடுவில் கொழுப்பு இருக்கணுங்க. நம்ம உடம்புல எவ்வளோ கோடி செல் இருக்குது? ஒரு செல்லும் ஒரு செல்லும் தொடாமல் இருப்பதற்கு நடுவில் கொழுப்பு தாங்க இருக்குது. அப்போ எவ்வளோ கொழுப்பு வேணும்? இப்போ சொல்லுங்கள், கொழுப்பு நல்லதா கெட்டதா? நல்லது. நல்ல கொழுப்பு நல்லது, கெட்ட கொழுப்பு கெட்டது. யோசிச்சு பாருங்கள், இப்படி உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் தேவைப்படுற ஒரு கொழுப்பை சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது. ஏங்க, கொழுப்பு சம்மந்தமான ரிப்போர்ட் இருந்தால் நீங்களே எடுத்து பாருங்கள், ஹெச்டிஎல் இதுக்கு கீழே வந்தால் வியாதின்னு இருக்கும். ஹெச்டிஎல் லோ லிமிட்டு தான் இருக்கும், எல்டிஎல் ஹை லிமிட் இருக்கும், எல்டிஎல் இதுக்கு மேலே போனால் வியாதின்னு இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா உங்களுக்கே புரியுங்க. நீங்கள் டாக்டர் கேட்டிருக்கீங்களா, சார் ஹெச்டிஎல் கம்மியான வியாதின்னு சொல்கிறீங்க, எல்டிஎல் அதிகமான வியாதின்னு சொல்கிறீங்க, அப்போ ஹெச்டிஎல் எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியம் தானே, அப்போ கொழுப்பு நல்லது தானே, அப்புறம் ஏன் நீங்கள் என்ன பலகார தேங்காய் சாப்பிட வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு யாராவது கேட்டிங்களா? புரிஞ்சுக்குங்க, இந்த 5 கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எதை பார்த்தாலும் காமெடியாக இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். யாருமே சொல்லலைங்க, நம்மளை வந்து அப்படியே நூதன முறையில் ஏமாற்றிட்டுருக்காங்க இந்த கமர்ஷியல் வியாபாரிகள். ஏங்க, கொழுப்பு நல்லது, சரியா? நல்லா ஒத்துக்க மாட்டேன், இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் இல்லையா, எனக்கெல்லாம் நிறைய கொழுப்பு இருக்குது, ஐ மீன் ஹெச்டிஎல். ஆமாங்க, நிறைய கொழுப்பு இருந்தால் தான் ரொம்ப நேரம் பேச முடியும், ரொம்ப நேரம் ஓட முடியும், ரொம்ப நேரம் டான்ஸ் ஆட முடியும், எனர்ஜி கிடைக்குங்க. கொழுப்புங்கிறது சக்திங்க, சொல்கிறாங்களா இல்லை? உனக்கு கொழுப்பு எடுத்து போய் அலையறியான்னு. கொழுப்புன்னு என்ன? எனர்ஜி. நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம் கொழுப்பு இருக்கான்னு. ஏங்க புரிஞ்சுக்குங்க, என்ன புரிஞ்சுது? ஹெச்டிஎல் நல்லது, எல்டிஎல் கெட்டது, அவ்வளோதானே. கிளைகோஜும் நல்லது, கெட்ட சுகர் கெட்டது, இவ்வளோதானே, அவ்வளோதான். அப்போ கொழுப்பு நல்லது. அப்போ என்ன நம்ம கற்றுக்கணும்? எண்ணெய் பலகார தேங்காய் அரிசி கொழுப்பை ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு கற்றுக்கிட்டால் வேலை முடிஞ்சுதா இல்லையா? இப்போ கடைசி எங்கே இங்கே வருது பாருங்க, எல்லாம் இங்கே வருது, கடைசியாக வந்து இங்கே தான் சேருது. சர்க்கரை கெட்டு போனால் சர்க்கரை 100 நோயும் இங்கே தான் வருது. கால்சியம் கெட்டு போனால் எலும்பு தைராய்டு 100 நோய் இங்கே வருது. கொழுப்பு கெட்டு போனால் 100 நோய் இங்கே தானே வருது. இங்கே பாருங்க, யாருக்கெல்லாம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கோ, ஹெச்டிஎல், எல்டிஎல், இந்த தைராய்டு எல்லாமே, கொழுப்பு கட்டி, பிரெயின் டியூமரு, என்னமோ எடுத்துகிட்டு போகுது, எனக்கு எல்லாம் ஒரே வியாதி தான். அதுக்கு என்ன செய்யணும்? இனிமேல் உள்ளே போகிறது நல்ல கொழுப்பாக இருக்கணும், கெட்ட கொழுப்பு நீங்கள் வெளியெல்லாம் கொண்டு வர வேண்டாம். ஐடியா கொடுத்தாச்சா இல்லையா? இந்த இனிமா கொடுக்கறது, பேதிக்கு சாப்பிட்றது, இந்த நான் சொல்கிற கழிவு நீக்க வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு உடம்பு கழிவு நீக்கும் போது சப்போர்ட் பண்ணிவிட்டு இனிமேல் உள்ள நல்ல கொழுப்பை மட்டும் அனுப்பிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு தானாக வெளியே வந்து கொழுப்பு கட்டிகள் கரையும், பிரெயின் டியூமர் கரையும், பித்தப்பைக்கல் கரையும், தோல்வியாதிகள் குணமாகும், குளோக்கியமாக சரியாக போயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ 100 வியாதிக்கு என்ன வைத்தியம்? இனிமேல் உள்ளே போகிறது நல்ல கொழுப்பாக மட்டும்தான் இருக்கணும். இதாங்க விஷயம். நான் சொல்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இனிமேல் எங்காவது போய் ஒரு விருந்தாளி வீட்டில் உட்காந்துட்டு ஒரு பஜ்ஜி கொண்டு வராங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு கொழுப்பு இருக்குது, பஜ்ஜி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க, பஜ்ஜி வாங்கி புளிவீங்க. அதில் எண்ணெயே வரலன்னு, ஹலோ என்ன பஜ்ஜியில் எண்ணெயே இல்லைன்னு சொல்லி ஒரு சொம்பில் எண்ணெய் வாங்கி வச்சு பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. எண்ணெய் நல்லது, உப்பு நல்லது, சுகர் நல்லது, எல்லாமே நல்லது. நல்ல விஷயங்களை கெட்ட விஷயம் என்றும், கெட்ட விஷயத்தை நல்ல விஷயம் என்றும் நம்மளை மூளைச்சலவை செய்து வியாபாரிகள் நம்மளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனிமேல் ஞானத்தினால் மட்டுமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். ஒன்றும் செய்ய வேண்டாம், புரிஞ்சால் போதும். ஏங்க, இது வரைக்கும் பேசுனது என்ன புரிஞ்சுது? சர்க்கரை கெட்டுப்போனால் சர்க்கரையும் 100 நோயும், கால்சியம் கெட்டுப்போனால் தைராய்டு, ரொமட்டாய்டு, மூட்டு வலி, 100 நோய். கொழுப்பு கெட்டுப்போனால் 100 வியாதின்னு பார்த்தோமா இல்லையா? எங்க அதுலேயும்
இந்த எண்ணெய் பலகார தேங்காய் சாப்பிட்றது பற்றி பரல, இந்த தேங்காய் சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, உலகமாக காமெடி. அந்த காலத்தில் எங்க தேங்காய் மட்டும் சாப்பிடுங்க எல்லா வியாதி குணமாயிருங்க, தேங்காய் ஒரு அருமையான மருந்து, பிரச்சனை தேங்காவை சாப்பிட தெரியலை. எங்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் எல்லாம் யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, டாக்டர் சொல்லிட்டார் செத்து போயிருவாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் தேங்காய் பாலை மெதுவாக வாயில் ஊற்றுவார்கள். எங்கே அப்படி ஊற்றிடக்கூடாது, உடனே உயிர் போயிடும். ஒரு டம்ளர் தேங்காய் பாலை ஒரு மணி நேரமாக ஊற்றணும், கொஞ்சமாக ஊற்றணும், ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும், ஒரு சிப் ஊற்றணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டம்ளர் தேங்காய் பாலை ஒரு மணி நேரம் சாக கிடக்கிற தாத்தா பாட்டி வாயில் ஊற்றினால் அவர்கள் எந்திரிச்சு உட்கார்ந்து விடுவார்கள். இதுதான் அந்த காலத்தில் உயிர். அப்போ யோசிச்சு பாருங்கள், தேங்காய் பாலுங்கிறது உயிர் போகிற தாத்தாவை எழுப்புற வைத்தியம், இதுக்கு தான் பால் ஊற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இந்த தேங்காய் பாலை ஊற்றாமல் அந்த கடையில் விற்கிற அந்த பாக்கெட் பாலை வாங்கிட்டு வந்து ஊற்றி ஊற்றி சாகடிச்சிட்டாங்க சிக்க வச்சு. இங்கே பாருங்க, சொத்து வேணும்னா பாக்கெட் பால், ஆள் வேணும்னா தேங்காய் பால். சில பேர் யோசிக்கிறீங்க, அட் இது இந்த விஷயம் தெரியாமல் போச்சு, இன்றைக்கி போகிறோம் அஞ்சு நாள் கிளாஸ் முடிக்கிறோம் போகிறோம் பாக்கெட் பால் வாங்கி ஊற்றுறோம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எங்க புரிஞ்சுக்குங்க, தேங்காய் நல்லது, டெய்லி ஒரு பீஸ் தேங்காய் சாப்பிடுங்க, எல்லா வியாதி குணமாகும், கொழுப்பெல்லாம் இல்லை. நம்மளால ஏமாற்றி வச்சுருக்காங்கங்க. மறுபடியும் சொல்கிறேன், தேங்காவில் உருவாவது நல்ல கொழுப்பு, தேங்காவை கொதிக்க வச்சால் கெட்ட கொழுப்பு. இந்த திருநெல்வேலி பக்கத்தில் போய் பாருங்கள், சொதின்னு ஒரு ஃபுட்டு இருக்கும், சொதி தேங்காய் பாலை கொதிக்க வைக்க மாட்டாங்க, லேசாக சூடு பண்ணி கொஞ்சம் மஞ்சளை போட்டு காய்கறியோடு கொடுப்பாங்க. பாருங்கள், உலகத்திலே இந்த பெஸ்ட்டு ஃபுட்டுங்க. தமிழ்நாட்டில் சொதி தாங்க உலகத்தில் எல்லா நோயும் குணப்படுத்துகிற மருந்து, அதில் தேங்காய் இருக்கா இல்லையா. மலேசியாவில் நாசிலமான்னு சொல்லுவாங்க, அது தேங்காய் உணவு. சிங்கப்பூரில் சிந்தூல்னு சொல்லுவாங்க, தேங்காய் உணவு. உலகில் எல்லா நாட்டிலையும் பாரம்பரிய உணவு தேங்காயில் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது தேங்காய் எப்படி கெட்டதாக போயிடும், தேங்காய் கெட்டதில்லை சாப்பிட தெரியல. ஏங்க புரிஞ்சுதா இல்லைங்களா, சர்க்கரை கெட்டு போனால் சர்க்கரை நூறு வியாதியும், கால்சியம் கெட்டு போனால் தைராய்டு நூறு வியாதி, கொழுப்பு கெட்டு போனால் நூறு வியாதி. இந்த மாதிரி நான் மூணு தான் சொன்னேன், மற்ற நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. வைட்டமின் ஏ கெட்டு போனால் கண்ணும் நூறு வியாதியும், வைட்டமின் டி கெட்டு போனால் எலும்பும் நூறு வியாதியும், வைட்டமின் இ கெட்டு போனால் குழந்தையின்மை ஆண்மை குறைவு, வைட்டமின் கே கெட்டு போனால் சிக்கன் குனியா மட்டன் குனியா சில்லி சிக்கன் குனியா வந்தால் சரியாக போகாது, ஏன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ஒழுங்காக இருக்காது, வைட்டமின் பி கெட்டு போனால் மசில் கெட்டு போகும். புரிஞ்சுங்களா, இதில் என்ன புரியுது, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா நூறு வியாதி வரும், அந்த ஒரு பொருளை சரி செய்தால் நூறு வியாதி சரியாகும். இதுவரைக்கும் நான் பேசினது அஞ்சு பாயிண்டில் முதல் பாயிண்ட்டை தான் இப்போ முடிச்சிருக்கிறேன். ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் எப்படி வியாதி வருது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு அப்புறமா பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நான் பேசினது என்னென்னா, இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் எப்படி வியாதி வருகிறது என்பதையும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். எப்படி அந்த பொருளை சரி செய்வது, ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது தான் வைத்தியம், அது எப்படிங்கிறத அப்புறமா சொல்கிறேங்க.